தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்திற்கு அடுத்த 2 நாட்களுக்கு மஞ்சள் குறியீடு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து நேற்றுடன் விலகி தமிழகம், கேரளம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை நீடிக்கும் வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர் மழை பெய்து வருகிறது. அண்ணாநகர், தியாகராய நகர், ஈக்காட்டுத்தாங்கல், வேளச்சேரி, எழும்பூர், ராயப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விடிய விடிய கனமழை பெய்ததால் பல இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றன. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்த சில மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.